கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருவாடானை தொகுதி எம்எல்ஏவும் நடிகருமான கருணாஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார். முக்கழத்தூர் புலிப்படை சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரிவினையை தூண்டும் விதத்தில் பேசினார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரது எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது. இதனால் ஆத்திரமடைந்த கருணாஸ் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். பின்னர் அதை வாபஸ் பெற்று கொண்டார். இந்நிலையில் கடந்த வாரம் கருணாஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமாதானமானார். இதனால் அரசுக்கும் கருணாசுக்கும் இடையே சமூக உறவு ஏற்பட்டதாக பேசப்பட்டது. கருணாஸ் இபிஎஸ்ஸிடம் சரண்டர் ஆகிவிட்டதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாஸ், நான் முதலமைச்சரிடம் ஒன்றும் சரண்டர் ஆகவில்லை, எனது தொகுதி பிரச்சினைகளுக்காகத்தான் அவரை சந்தித்தேன் என்று தெரிவித்தார். நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரனின் ஆதரவாளர்தான் என்றும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் கருணாஸ் தெரிவித்தார்.